வணக்கம். சிசாட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்பர் சிஸ்டத்தில் தேர்ட் பார்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பரில் வந்து மூணு டிஜிட் இருக்குதான், மிடில் ஒன் வந்து ஜீரோவாக இருக்குது, அதோட சம் வந்து அந்த நம்பரை வந்து எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் சம் வந்து ஃபோர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கும் லாஸ்ட் டிஜிட்டுக்கும் ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி வரும்போது இப்போ 12னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுமா 21 வருமா? அப்படி அந்த ரெண்டு எண்ணத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து அந்த 198 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த நம்பருக்கும் நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 198 கிடைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கும் லாஸ்ட் டிஜிட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஈஸி தான் இது. ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பரை எப்படி எழுதும் அப்படின்னா, 100X ப்ளஸ் 10Y ப்ளஸ் இசட்னு எழுதும். இதே இது டூ டிஜிட் நம்பர்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10X ப்ளஸ் ஒய்னு மட்டும்தான் எழுதியிருப்போம். இப்போ மிடில் ஒன் வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ ஜீரோன்னா 10×0 டோட்டலாக ஜீரோ ஆயிடும். அப்போ நம்மளுக்கு நம்பர் என்ன தான் கிடைக்கும், 100X ப்ளஸ் இசட் இது தான் நம்பராக கிடைக்கும். இனி இந்த நம்பரை ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ஒய்யும், சாரி எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இசட்டும், இசட் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ்னு வரும். அதாவது 100Z ப்ளஸ் எக்ஸ்னு இருக்குது, 100X ப்ளஸ் இசட்னு வரும். இனி இந்த ரெண்டு எண்ணத்தோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து 198 கொடுத்துருக்காங்க. இனி இது இப்படி சால்வ் பண்ணும்போது இசட் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 2×2 வந்துடும். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டிஜிட்டுக்கும் ஃபஸ்ட் டிஜிட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்க, நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோம். ரைட்டிங் எழுதும்போது 700லேருந்து 1000 வரைக்கும் எழுதுகிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனை நம்பர்ஸில் வந்து 100 டிஜிட் வந்து 10th பிளேஸை விடக்கும் கிரேட்டராக இருக்குது, அதுக்கப்புறமா யூனிட் டிஜிட்டை விடக்கும் 10th பிளேஸ் வந்து கிரேட்டராக இருக்கிறது மாதிரி எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு கேட்காங்க. இதுவும் ஈஸி தான், கொஞ்சம் யோசித்து எழுதணும். ஃபஸ்ட்டு 700லேருந்து 800 வரைக்கும் எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 100 டிஜிட் வந்து 10th டிஜிட்டோட கிரேட்டராக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸோட கிரேட்டராக இருக்கணும். அதாவது நான் எழுதியிருக்கேன், ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸோட கிரேட்டராக இருக்கணும். இப்போ 700லேருந்து 769 வரை தான் எழுத முடியாது, 770 எழுதிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் சேமாக இருக்கிறது மாதிரி வந்துடும். நம்மளுக்கு அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் கிரேட்டராக இருக்கணும் செகண்ட் பிளேஸை விடைக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டால் போதும். இனி அதுக்கப்புறமா இந்த நம்பரில் இருந்தே செகண்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸோட கிரேட்டராக இருக்கிறது மாதிரியான நம்பர் செலக்ட் பண்ணணும். அதாவது 10th டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்டோடையும் கிரேட்டராக இருக்கிறது மாதிரியான நம்பர் செலக்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 710லேருந்து தான் வரும். செகண்ட் பிளேஸ் தான் தேர்ட் பிளேஸை விடக்கும் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்பர் எழுதணும். இப்படி பார்த்து எழுதும்போது 765 வரைக்கும் வரும். ஏன்னா 766 ஏன் எழுதலை அப்படின்னா, 6ம் 6ம் அதாவது செகண்ட் பிளேஸும் தேர்ட் பிளேஸ் வந்து சேம் ஆயிரும், அதனால் அதில் எழுதக்கூடாது. இப்படி நம்பர் இதில் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி எழுதின நம்பர் வந்து டோட்டலாக 21 இருக்குது. இது வந்து 700லேருந்து 800 வரைக்குமான நம்பர்ஸ். இனி அதே போல் 801லேருந்து 900 வரைக்கும் பார்க்கணும். அதே போல் 100 டிஜிட்டு 10 டிஜிட்டோட பெருசாக இருக்கணும். அப்படி அதுக்கப்புறமா 10th டிஜிட்டு தேர்ட் பிளேஸோட பெருசாக இருக்கணும். அப்படி பார்த்து எழுதும்போது டோட்டலாக வந்து 28 நம்பர் கிடைக்குது. அதுக்கப்புறமா 901லேருந்து 1000 வரைக்கும் எழுதணும். அதே போல் பார்த்து அதே போல் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கும் எழுதினாலும் அதே போல் தான். அப்படி பார்க்கும்போது டோட்டலாக 36 நம்பர் கிடைக்கும். இனி இதிலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு 21, அடுத்து 28, அப்புறமா 36, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 85 கிடைக்கும். என் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஒரு புக் செல்லர்கிட்ட வந்து ஜியாகிரஃபி புக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஏ நம்பரில் ஜியாகிரஃபி புக்ஸ் இருக்குது, ஒரு புக்கோட ரேட்டு வந்து எக்ஸு. அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி புக்கு A+2 நம்பர் புக் இருக்குது, ஒரு புக்கோட ரேட்டு வந்து X+2. மேக்ஸ் புக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா A-2, ஒரு புக்கோட ரேட்டு வந்து X-2. அப்போ அவரோட டோட்டல் சேல் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்னால் என்னது, நம்பரு இன்ட்டு ப்ரைஸ், எத்தனை நம்பர் வச்சுருக்காரு, எவ்வளோ ப்ரைஸுக்கு ஒரு புக்கை விற்கார். ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி புக்கோட சேல்னு பார்க்கும்போது ஜியாகிரஃபி ஏ நம்பர் புக் இருக்குது, எக்ஸ் ப்ரைஸுக்கு விற்கார். அப்போ டோட்டலாக ஜியாகிரஃபி புக்கோட சேல் வந்து AX. அப்புறம் ஹிஸ்ட்ரி புக்குன்னு பார்க்கும்போது X+2 புக் இருக்குது, அதோடய ரேட்டு, சாரி A+2 புக் இருக்குது, ரேட்டு வந்து X+2. அப்போ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இக்வேஷன் வரும், AX+2 A+2 X+4 வரும். அப்புறம் மேத்து புக்கு எவ்வளோ இருக்குது,
ஏ மைனஸ் டூ இருக்குது. ஒரு புக்கோட ப்ரைஸு எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மேத் புக் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு வந்துடும். டோட்டல் சேலுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஏஎக்ஸு, அதுக்கப்புறமா ஏஎக்ஸ் என்னது ஜியாகிரஃபி புக்கோட சேல்ஸு, அதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிறது என்னது ஹிஸ்ட்ரி புக்கோட சேல்ஸு, அப்புறமா மேத் புக்கோட சேல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்து டூ ஏ டூ ஏ வந்து கட் ஆகும். பார்த்தாலே நம்மளுக்கு போட்டுடலாம், ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி போடும்போது த்ரீ ஏஎக்ஸ் ப்ளஸ் எயிட்ன்ட்டு வரும். இனி அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின், இப்படி இந்த டாட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டாட் வந்து யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்து பண்ணியிருப்போம். இது வந்து ஈஸி தான். இந்த பாருங்கள், இந்த டாட் வந்து யூனிட் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டாட் இருக்குது, அப்போ எக்ஸ்ன்னு எடுப்போம். டென்த்து டிஜிட்டில் வந்து ஒன்று இருக்குது, அது வந்து டென்னு எடுப்போம். டென் ப்ளஸ் யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் எக்ஸ்ன்னு எடுப்போம். இல்லைன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணியும் போடலாம். நார்மலாக நம்ம ஆட் பண்ணி போடுறது மாதிரியும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம். இதில் வந்து டூ இருக்குது, அப்போ டுவெண்ட்டின்னு எடுப்போம். ஏன்னா டென்ஸ் டிஜிட்டில் டூ இருக்குது, டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுப்போம். இங்கே பாருங்கள், டென்த்து டென் டிஜிட்டில் வந்து டாட் இருக்குது, அதனால் இதை வந்து டென் எக்ஸ்ன்னு தான் எடுப்போம். டென் எக்ஸு ப்ளஸ் த்ரீன்னு எடுப்போம். இங்கேயும் அதே போல் தான், டென் எக்ஸு ப்ளஸ் ஒன்று. இதில் வந்து டூ ஒன் ஜீரோ, இது வந்து டூ ஒன் ஜீரோ ப்ளஸ்ஸு, அதாவது டூ டென் ப்ளஸ் எக்ஸ்ன்ட்டு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைவ்னால் டூ ஒன் ஃபைவ் அந்த மாதிரி மீனிங்கில் நம்ம எடுக்கணும். டூ டூ டென் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கணும், ஈக்குவல் டு ஈக்குவல் டுக்கு அப்புறமா. இனி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ எயிட்ன்னு கிடச்சிரும். இதை செக் பண்ணி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஆட் பண்ணி போடுறது மாதிரியும் போட்டு ஆன்சர் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டு எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இனி அடுத்த ஃபிஃப்த்து கொஸ்டின், இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா, இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். என்ன வருங்க, எயிட் சிக்ஸ் ஃபோர். இதோட ஆன்சர் வந்து சிக்ஸ் தான். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட்டு டிஜிட்டையும் ஆட் பண்ணி மிடில் உள்ளதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ஆன்சர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது எயிட்டு, கீழே இருக்கிறது ஃபோர். எயிட் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் தான் சிக்ஸ் ஆன்சர். அதே போல் டென்னு ப்ளஸ்ஸு செகண்ட் இருக்குல்ல, டென்னு ப்ளஸ்ஸு சிக்ஸு மைனஸ் ஃபைவ், இதுதான் லெவன் ஆன்சர் வரும். அடுத்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் எயிட்டு வர ஆன்சர் கூட செவனை மைனஸ் பண்ணணும். அதே போல் தான் தேர்ட்டீன் கூட எயிட் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் கூட ஃபோரை மைனஸ் பண்ணிவிட்டு அதான் ஆன்சராக வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஈஸி தான், செவன்டீன் ஆன்சர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், ஃபோர் ஸ்லாஸ் டுவெல் ஸ்லாஸ் நைன்டி ஃபைவ் காமா ஒன் ஸ்லாஸ் ஒன் ஸ்லாஸ் நைன்டி சிக்ஸ். இது வந்து டேட்டு இந்த இயர், அதாவது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல டுவெல்த்து சாரி ஃபோர்த்து டிசம்பர் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட்டு ஜான்வரி, அப்புறமா ஜான்வரி டுவெண்ட்டி நைன். இதெல்லாம் டேட்டு. இந்த டேட்டு இதை டேட்டுன்னு கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஒவ்வொரு இதுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, அடுத்தடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து டுவெண்ட்டி சிக்ஸு ஃபெப்பு நைன்டீன் நைன்டி சிக்ஸு. இப்போ நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வந்து லீப் இயர், அப்போ கண்டிப்பாக ஃபெப்பில் வந்து டுவெண்ட்டி நைன் டேஸ் இருக்கும். அந்த டுவெண்ட்டி நைன் டேஸையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறமா டுவெண்ட்டி எயிட் டேஸ் வரும்போது, டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஃபெப்புக்கு அப்புறமா டுவெண்ட்டி எயிட் டேஸை தாண்டி வரக்கூடிய டேட் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ நைன்டீன் நைன்டி சிக்ஸ். இதுதான் இந்த டேட்ஸுன்னு கண்டுபிடிச்சாலே இதை நம்ம போட்டுடலாம். அப்புறமா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, செவன்த் கொஸ்டினில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பரா, ஆனால் ஒன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் வந்து எக்ஸோடையும் கிரேட்டராக இருக்குது, அப்போ இந்த இதில் எது கரெக்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் எதில் இந்த இதில் வந்து எது லார்ஜஸ்ட்டு அப்படின்ட்டு, இந்த கால்குலேஷனில் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு ஒய் கிரேட்டர் தான் எக்ஸா, அப்போ ஒய்யோட வேல்யூ தான் பெருசாக எடுக்கணும். ஒய் த்ரீயும் எக்ஸ் டூன்னு எடுப்பேன். இப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸா. அதே போல் எக்ஸ் பை ஒய், ஒய் பை எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய், இதோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சி பார்க்கும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து சிக்ஸ். அது எதில் கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய்யில் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஒய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எயித்து கொஸ்டின், இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிஃப்ட்டில் வந்து பதினெட்டு அடல்ட்டையும் முப்பது இல்லைன்னா முப்பது சில்ட்ரனையும் கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பன்னிரெண்டு அடல்ட் வந்து ஏறினாங்க அப்படின்னா சில்ட்ரன் வந்து எத்தனை ஏறணும் அப்படின்ட்டு கேட்காங்க. ஃபஸ்ட் வந்து அந்த லிஃப்டோட கெப்பாசிட்டி என்னது, பதினெட்டு அடல்ட்டு இல்லைன்னா முப்பது சில்ட்ரன் அப்படி தானே. அப்போ டோட்டலாக அந்த லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துடணும்.
எயிட்டீனுக்கும் தேர்ட்டிக்கும் எல்சேம் எடுக்கும்போது 90. அப்போ அந்த லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி வந்து 90x அப்படின்ற எல்சேம் தான் 90. அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியாது, அதனால 90x எடுத்துவிடுவோம். ஒரு அடல்ட்டோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது 90x டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அடல்ட் வந்து 18 இருக்காங்களா, அப்போ ஒரு அடல்ட்டோட இது கெப்பாசிட்டி வந்து 5x வரும். அதே போல் ஒரு சைல்டோட கெப்பாசிட்டி அதே போல் தான், லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி அப்புறமா டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இவ்வளோ இருக்காங்க 30 இருக்காங்களா, இப்போ ஒரு சைல்டோட கெப்பாசிட்டி வந்து 3x வரும். இப்போ லிஃப்ட்டில் வந்து 12 அடல்ட் இருக்காங்களாம், அப்போ 12 அடல்ட்டும் எவ்வளோ பிளேஸ் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அடல்ட்டோட கெப்பாசிட்டி 5x, அப்போ 12 அடல்ட்டோட கெப்பாசிட்டி வந்து 12 × 5x டோட்டலாக 60x வந்து ஃபில் ஆகிட்டு 90x லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி 90x இப்போ வந்து 60x வந்து ஃபில் ஆகிட்டு, இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது எவ்வளோ தான் இருக்குது ஸ்பேஸு, 30x தான் இருக்குதா. 90x வந்து 60x மைனஸ் பண்ணால் 30x தான் இருக்குது. இந்த 30x எவ்வளோ சில்ட்ரன் வருவாங்கன்னு பார்க்கணும். ஒரு சைல்டோட கெப்பாசிட்டி வந்து 3x, இப்போ 30x ஒரு சைல்டோட கெப்பாசிட்டி 3x டிவைட் பண்ணால் டோட்டலாக 10 சில்ட்ரன் வந்து இதில் ஏறலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப ஈஸி தான், x − y = 8 இதில் வந்து எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸும் ஒய்யும் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் இந்த வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ்னு எடுத்து ஒய்க்கு வந்து நெகட்டிவ் எடுத்தாலே போதும், நெகட்டிவ் எடுத்தாலும் ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், எக்ஸுக்கு 4 எடுத்துட்டு ஒய்க்கு −4 எடுத்தாலும் 4 − −4 = 8 தானே. அதுக்கப்புறமா செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸு பாசிட்டிவாக ஒய் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பாசிட்டிவ் 12 எடுத்துட்டு ஒய்க்கு 4 எடுத்தாலே 12 − 4 = 8 ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, எக்ஸுக்கு நான் நெகட்டிவ் எடுத்தாலும் −1 எடுத்தாலும் ஒய்க்கு −9 போட்டாலுமே −1 − −9 +9 ஆயிருமா, அப்போ −1 + 9 வந்து 8 வந்துடும். அப்போ இங்கே கொடுத்துருக்க மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். அப்போ இதுதான் ஆப்ஷனாக வரும், நெய்தர் 1 நார் 2 நார் 3 இதுதான் ஆப்ஷனாக வரும். இதோட இந்த தேர்டு பார்ட் வீடியோ முடிஞ்சது, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து 4th பார்ட் பார்க்கலாம். நன்றி.